ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தக்காளி ரசமும் புடலங்காய் கூட்டும் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வந்து புடலங்காய் போட்டு கூட்டு வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு பாதி அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பை வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பேனில் செய்கிறது, நீங்கள் குக்கரில் எல்லாமே சேர்த்து விசிலிட்டுலாம். ஆனால் கூட்டு வந்து இதில் செஞ்சால் ஒரு மாதிரி மலர்ந்த மாதிரி நல்லாயிருக்கும். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே கலந்து வீட்டில் அரைச்சி வச்ச பொடி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாசிப்பருப்பு இதை ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த பாசிப்பருப்பு பாதி அளவு வேகிறப்ப நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பாதி அளவு வெந்து வரட்டும். இப்போ எடுத்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ எல்லா சைடும் பருப்பு நல்லா வெந்து வரும். பாசிப்பருப்பு ஓரளவு பாதி அளவு வெந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் வேகட்டும். இதுக்கு தண்ணி தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு காய் எல்லாமே வெந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பருப்பு காய் ரெண்டுமே நல்லா வெந்து வரட்டும். குக்கரில் வச்சா ரொம்ப குழைவாயிடும். நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம். அர்ஜெண்ட்டாக பண்ணணும்னா அப்படியே வச்சிருவேன் நான். சரி, இன்னைக்கு இப்படி பண்ணால் கொஞ்சம் மலர்ந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அடுப்பில் வந்து ரசத்துக்கு, இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த அடுப்பில் வந்து ரசத்துக்கு தாளிக்க போகிறேன். இந்த அடுப்பில் வந்து ரசம், இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இது வேணாலும் நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இந்த தக்காளி. ஆனால் ரசத்துக்கு வந்து இந்த மாதிரி கரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், நீங்கள் காரம் இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த சைடு நம்மளோட காயம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டக்குன்னு ரெண்டு வேலையும் முடிச்சிடலாம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி புட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து காய் ஆல்மோஸ்ட் ஓரளவு வெந்துருச்சு. இதில் கூட தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். கூடவே வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பாருங்கள், காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. கூட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதனால கொஞ்சம் திக்காக. இந்த தேங்காய் வந்து ஓரளவு கொதிச்சா போதும். நம்ம வந்து அடுத்தது தாளிச்சிடலாம். டக்குன்னு வந்து ரெடி ஆகிடும் கூட்டு. ஸோ ரசத்துக்கும் வந்து புளி நல்லா கொதிச்சிருச்சு, அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு. இது கூட வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த பருப்பு தண்ணி மாதிரி இருக்கும். இந்த தக்காளி ரசத்துக்கு தான் சேர்க்கலாம். நம்ம மிளகு பூண்டு ரசத்துக்குனா இது சேர்க்க மாட்டோம். தக்காளி ரசத்துக்கு இந்த துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா சாம்பார் கூட ரசம் வைக்கிறதுனா கூட இந்த பருப்பு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட நல்லாயிருக்கும். ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான், நிறைய சேர்க்கலை.
இப்போ இது கூட நம்ம தண்ணியாக வேணுமா, இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரசப்பொடி சேர்த்துக்கலாம் நம்ம. இது வந்து நான் வீட்டிலேயே ரசப்பொடி செஞ்சு வச்சுருக்கேன். மிளகா, அப்புறம் தனியா, அப்புறம் வந்து கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து ரசப்பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், ஸோ வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இது லைட்டாக கொதி வரப்ப நம்ம இறக்கிட்டோன்னா நம்மளோட ரசமும் ரெடி ஆகிடும். ரசம் இந்த மாதிரி நரைச்சி வரப்பே வந்து ஆஃப் பண்ணிடலாம், நல்லா கொதிக்க வேணாம். இப்போ வந்து கூட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுத்துக்குமே தாளிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு கூட்டு தாளிச்சிடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டிருக்கேன், கடுகு புரியட்டும். கூடவே கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 போல் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காய்ப்பு. இப்போ கூட்டில் வந்து தாளிச்சது சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டால் வந்து கூட்டு வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது ரசத்துக்கும் தாளிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். கடுகு, கஞ்ச மிளகாய், பெருங்காயம். என்ன சூடாகிறது காட்டியும் நம்ம வந்து புட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். இது வந்து மல்டி கிரைன் புட்டு பொடின்னு சொல்லிட்டு இங்கே வித்துச்சு. ஸோ எல்லாமே வந்து கலந்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பருப்புமே எங்கள் வீட்டில் பாப்பாக்கெலாம் என்னென்ன இருக்குன்னா வீட்டு கார்னு, அப்புறம் சன்னா தால், சோயா எல்லாமே இருக்குது. ஸோ இதையும் நான் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன்னா இந்த ஹீட்லேயே வந்து வேக வச்சுருவோம் நம்ம. ஸோ இதுதான் புட்டு பொடி. இதில் வந்து உப்பும் தண்ணி சுவையும் லைட்டாக தெளிச்சுட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ புட்டும் வச்சிட்டோன்னா அவ்வளோதான். கரெக்டாக வந்து இது 1 மணி நேரம் கூட ஆகுது நம்ம சமைக்கிறதுக்கு, சீக்கிரமாக முடிக்கிற வேலை. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வேலை இருக்கிற அன்னைக்கு வந்து நான் மாவு ஆட்டுறது, துணி போடுறது, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைலாம் சேர்த்து வச்சுப்பேன். நம்ம சாதாரணமாக நிறைய செய்கிறப்ப வந்து அந்த வேலைலாம் பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வேலை இருக்கிற அன்னைக்கு இந்த வேலைலாம் சேர்த்து பார்த்தா தக்காளி முடிஞ்சிடும். இப்போ இந்த புட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிட்டோன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடும். நான் சைட்லேயே வந்து மாவு அரைச்சிட்டு அப்புறம் துணி போடுறது அது எல்லாமே காலையிலேயே முடிச்சிருவேன். ஸோ இந்த மாதிரி வேலைலாம் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம என்றைக்கு சமையல் பண்ணுறோமோ அன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.